நின்றவாறே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ரெண்டு கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 12:7-8 வசனத்தின் முதல் பகுதி. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். ஹாலேலூயா. ஒரு முள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். முள்ளை பற்றியுள்ளதான அனுபவம் கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் அறிவோம். இந்த நாட்களில் தான் எல்லாரும் பெரிய ஷூ செருப்பெல்லாம் போட்டுட்டு நடக்கிறோம். அந்த நாட்களில் செருப்பெல்லாம் சரியாக போடாத காலங்கள். எங்கே நடந்தாலும் முள் குத்துப்படும், கல் குத்துப்படும், குத்தி ஏறும். அதை கிளியர் பண்ணாமல் அடுத்து நம்மளால் செயல்பட முடியாது. அதுதான் முள்ளின் அனுபவம். முள் இருந்துட்டு இருக்கிறது வரையிலும் இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். முள் நம்முடைய சரீரத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அது நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். முள் இருக்கிறது வரையிலும் நாம் நிதானமாய் சமாதானமாய் செயல்படாது, நம்மை விடாது. முள் நம்மை வேதனைப்படுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த முள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யார்? ஆண்டவருடைய ஒரு மா மனிதர், மகா பெரிய தயவை பெற்ற ஒரு தேவதாசன். மட்டுமன்றி அவருடைய ஊழியங்கள் மகா பெரிதாய் விஸ்தாரமாய் விரிவுபடுத்தியதான ஒரு தேவதாசன் அவருக்கு கொடுக்கப்பட்டதான் இந்த முள். இந்த முள் அவர் விரும்பி வந்த முள் அல்ல. இந்த வேதனை அவர் விரும்பி கேட்டு பெற்றுக்கொண்டது அல்ல. இந்த முள் அவரை பாதிக்கும் என்பதை பற்றி அவர் யோசிக்கவும் இல்லை. இந்த முள் அவருடைய செயல்பாடுகளை தடுத்துவிடும் என்கிறதான பயம் அவருக்கும் உண்டாயிருந்தது. ஏனென்றால் அவர் சரீரத்திலே காணப்பட்டார். அவர் நாடுகளாக நாடுகளாக சுற்றித் திரிந்த பொழுதெல்லாம் அவரோடு கூட இந்த வேதனையும் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. அந்த முள் அவருக்கு சமாதானத்தை கொண்டு வந்த முள் அல்ல. அந்த முள் அவரை ஆறுதல் படுத்தின முள்ளும் அல்ல. அந்த முள் அவரை வேதனைப்படுத்தி கொண்டேதான் இருந்தது. ஆனாலும் அதை தாங்கிக் கொண்டவராய் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிறவராய் அவர் காணப்பட்டார். ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல அறிவாளிதான், எல்லா வகையிலும் கற்று தேர்ந்ததான ஒரு தேவதாசன் தான். அற்புதங்கள், அடையாளங்கள் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் நடந்தது உண்மைதான். வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடைந்தது உண்மைதான். ஆயிரக்கணக்கானோர் சபையில் சேர்க்கப்பட்டது உண்மைதான். நிருபங்களை எழுதினது உண்மைதான். சபைகளை ஸ்திரப்படுத்தினது உண்மைதான். விசுவாசிகளை தைரியப்படுத்தினது உண்மைதான். இன்றைக்கும் அவருடைய நிருபங்களும் வார்த்தைகளும் தேவ ஜனங்களை தைரியப்படுத்துகிறதாய், அது ஜீவிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் அவருடைய முள்ளை, அவருடைய வேதனையை, அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த முள்ளை எடுத்து மாற்ற அவரால் முடியவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல,
அந்த முல்லை குறித்து அவர் வருத்தப்படவில்லை என்று எங்கும் சொல்லப்படவில்லை. அந்த முல்லை குறித்து அவர் வேதனைப்பட்டார். அந்த முள் ஓ நன்மையை கொண்டு வந்த முள் அல்ல என்பது அவர் அறிந்தார். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்ன தெரியுமா? இந்த முல்லை விட அதிபயங்கரமான ஒரு முள் கிரீடத்தை தலையிலே சிரசிலே வைத்து அடித்த அடியிலே புறப்பட்டு வந்ததான இரத்தம் சிந்தின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த முள் என்னுடைய வாழ்க்கையிலே நாளொரு நேதியிலே அது எனக்கு நன்மையாக அமையும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. தரங்களை வேத்துக்கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே முள் கொடுக்கப்பட்டிருக்கும். நான் நினைக்கிறேன் யாருடைய வாழ்க்கையிலும் முள் இல்லாமல் இருக்காது. நம்ம முள்ளோடு தான் நடக்கிறோம், வேதனையோடு நடக்கிறோம், பாரத்தோடு நடக்கிறோம். ஒருவேளை சரீரத்தில் உள்ள பாரமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்மை மனதை குத்தி குத்தி வேதனைப்படுத்துகிற முள்ளாக அது இருக்கலாம், நம்மை கண்ணீர் விட வைக்கிறதான முள்ளாக இருக்கலாம், நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஒரு நல்ல பதிலை தராத முள்ளாக காணப்படலாம், நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற முள்ளாக காணப்படலாம். எதுவாயிருந்தாலும் முள் முள்ளே தான். ஆனால் இந்த முள் நம்மை வேதனைப்படுத்துகிற முள் தான். அப்போஸ்தலனாகிய பவுலை வேதனைப்படுத்தின முள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான முள்ளும் நம்மை வேதனைப்படுத்தும் என்பதிலே எவ்வித ஐயப்பாடும் இல்லை. பிரைஸ் த லார்ட், ஹாலேலூயா. ஒன்று நாம் அறிந்து கொள்ள முடியும், இந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படியாய் அவர் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுகிறார். முல்லை சுமந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ முல்லை பார்த்து அதைரியப்பட வேண்டாம். அந்த முள்ளுக்காக அப்போஸ்தலாகிய பவுல் தேவாதி தேவனிடத்தில் கெஞ்சினதை போல நீங்களும் நானும் தேவ முகத்தை நோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு பாடம் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது, முள்ளுக்காகவும் சொல்லுங்களேன், எங்க பார்க்கணும், மேல பார்த்து ஜெபிக்கணும். ஒரு ஜெபம் கற்றுத்தரப்படுகிறது. முள்ளை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறது வரையிலும் முள் நமக்கு முள்ளாகவே குத்தும். ஆனால் முள்ளை பார்த்து நம் தேவனுடைய முகத்தை பார்த்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோமாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கடினமான காரியம் இது, கடினமான காரியம். ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிறேனே, நான் உம்முடைய பிள்ளையாயிற்றே, உம்முடைய நாமம் விஸ்தீகரிக்கப்படும்படிக்கு பல்வேறு காரியங்களை செய்கிறேனே, எனக்கு முள்ளாயிருக்கிறதே, எனக்கு வேதனையாயிருக்கிறதே, இந்த முள்ளை மாற்றும் என்றுதான் அப்போஸ்தலாகிய பவுலும் ஆண்டவரை வேண்டிக் கொண்டார். முதல் ஜபத்துக்கு பதில் இல்லைங்க, முதல் ஜபத்துக்கு பதில் இல்லை. சரி, விட்டுட்டாரா, விட்டுட்டாரா? இல்லை. இரண்டாவது முறையாக இன்னும் அதிகமாய் பாரத்தோடு, இன்னும் அதிகமாய் வேதனையோடு, இன்னும் உடைந்தவராய் தேவனை நோக்கி கேட்கிறார். நோ ரெஸ்பான்ஸ், பதில் இல்லை. நான் நினைக்கிறேன் அவர் நினைச்சிருப்பார், என் ஆண்டவர் மூன்று தடவை பரமபிதாவினிடத்தில் ஜெபித்தார், அதனால மூன்றாவது தடவை ஜெபிக்கும் பொழுது ஒரு பதில் பரமபிதாவினிடத்திலிருந்து வரும் என்கிறதான நம்பிக்கையோடு கூட அவருடைய மூன்றாம் தரம் ஜெபத்தையும் இந்த முள் தன்னை விட்டு எடும்படும்படிக்கு தவனை தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாம் தரம் ஒரு சொல்யூஷன் வருது, மூன்றாம் தரம் ஒரு சொல்யூஷன் வருதுங்க.
ஆனால் முள் மாற்றப்படவில்லை. மூன்றாம் தரம் சொல்யூஷன் கிடைக்குது. ஒரு ஈக்குவலன்ட் ஜபத்துக்கு ஏற்றார் போல ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஆனால் முள் மாற்றப்படுகிற சொல்யூஷன் இல்லை. அதுக்கு ஒரு பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். எல்லாரும் கரங்களை வேதிக்கத்துடைய நாமத்தை வைப்போம். எல்லாரும் கரங்களை வேதிக்கத்துடைய நாமத்தை வைப்போம். முல்லை சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஹூரா பாபா சாக்கரா, முல்லை தாங்கி கொள்ளால் முடியாதபடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, முள் முள்ளாகவே சில நேரத்தில் இருந்துவிடும். ஆனால் அந்த முள்ளுக்கு மேலே ஒரு மருந்து ஊற்றப்படும், கப்பு கப்பாக ஊற்றப்படும். அது என்ன தெரியுமா? தேவ கிருபையாய், தேவ கிருபை அந்த முள்ளின் மேல் ஊற்றப்படும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? உங்கள் வாழ்க்கையிலே முள்ளை சுமந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், தாங்க முடியவில்லையே என்று சொல்லி நீ கதறலாம், அனுதினமும் நீ ஜெபிக்கலாம், ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தரப்படுகிறது. சில நேரத்திலே உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். சில நேரத்திலே கோபித்து கொண்டு அந்த ஜெபம் கேட்கப்படும். சில நேரத்திலே அன்பாய் தட்டி தந்து அந்த ஜெபம் ஆண்டவர் தட்டி விட்டு விடுவார். ரெண்டு காரியம் நடந்தாலும் ஒன்று உண்மை, என் கிருபை உனக்கு போதும் என்கிற கிருபை அந்த இடத்திலே வந்து சந்திக்கும் என்பதை நீ மறந்து போகாதே. சில நேரங்களிலே நாம் கேட்போம், நானும் கேட்டிருக்கேன், இப்பவும் கேட்டேன், என்ன ஆண்டவரே ஏன் இனி எப்படி ஜெபிச்சிருக்கணும், இனி எப்படி கேட்டிருக்கணும், எதற்கும் தயாரா இருந்தோமே, எப்படி செய்திருக்கணும்? முள் எடுபடவில்லை. ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் நம் அனைவருக்கும் ஒன்று மாத்திரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது தேவ கிருபை, அது தேவ கிருபை, அது போதும் என்று அவர் தீர்மானித்து விட்டிருக்கிறார். Praise the Lord. கிருபை தருவேன் என்று மட்டுமல்ல, அது போதும்னு சொல்லி முடிச்சிட்டார். Short and simple. என் கிருபை உனக்கு போதும். இதுக்கு மேலே என்ன கேட்க முடியும்? இதுக்கு மேலே என்னங்க கேட்க முடியும்? அந்த கிருபை இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்தும். இரண்டாவதாய், கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய சித்தம் வெளிப்படும், கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலாகிய பவுல் நிச்சயம் இந்த வேதனையை தாங்கொண்ணா வேதனையோடு கூட அவர் தம்முடைய ஊழியத்தை அனுதினமும் நிறைவேற்றி கொண்டிருந்ததை போல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளே, சகோதரர்களே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, பெரியோர்களே, உடன் ஊழியர்களே, ஒன்று மாத்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முள், வேதனை, பாரம், என்ன சோதனை எடுத்து போட முடியாது. ஒன்று மாத்திரம் பெற்றுக்கொள்வோம், மேலே பார்த்து வாங்கி கொள்வோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் கிருபை உனக்கு போதும். தாங்க ஆண்டவரே அதையாவது என்ன கேட்போமா? இன்றைக்கு அந்த கிருபை அது நம்மை நடத்துகிறதாக இருக்கும், அது நம்மை தைரியப்படுத்துகிறதாக இருக்கும், அது நம்மை ஓ கடத்தி செல்ல வேண்டிய இடங்களிலெல்லாம் படிக்கற்களாய் நம்மை கடத்தி செல்ல நம்மோடு அது அனுதினமும் கூட வந்து கொண்டே இருக்கும். Praise the Lord. Hallelujah. சங்கீதம் 63:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று. இந்த கிருபை எப்பேற்பட்டது என்று ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது.
சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அது ஜீவனை பார்த்திலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லும் பொழுது என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லும் பொழுது அதை ஒன்று கம்பேர் பண்ணி நாம் பார்க்கும் பொழுது அது ஏன் கிருபை, கிருபைனா என்ன, அது எதுக்கு உதவும் என்று பார்ப்போம்னா நிறைய வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரமில்லாமையால் நான் அவைகளுக்கு போகவில்லை, குறிப்பாக இன்னும் 10 நிமிடத்தில் முடிப்பதற்குள்ளாக வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜீவனை பார்க்கலும் ஒரு நல்லதுதான் இந்த கிருபை. ஹாலேலூயா. நம்முடைய ஜீவனை பார்க்கலும் மகா பெரிய ஒன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார், அது தேவ கிருபை. 32:10 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் யாரை நம்பி இருக்க வேண்டும், கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். ஏன்னா 117:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அதை வச்சிருக்கிறாரு, பெற்றுக்கொள்ளணும்னா நம்பிக்கை வேண்டும். 147:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கிருபை இருக்கிறது என்று அதை உதாசீனப்படுத்த உங்களுக்கும் எனக்கும் உரிமை தரப்படவில்லை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதே என் தேவாதி தேவனுடைய நோக்கம். ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த கிருபையை சார்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மட்டுமல்ல, அதை நம்முடைய ஆண்டவர் அதன் மேல், நாம் கிருபையின் மேல் சார்ந்திருப்பதின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 55:3 இப்படி வாசிக்கிறோம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், it is a sure blessings of God. Hallelujah. Sure grace of God. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். எவ்வளவு நாள் தர போறாருங்க இந்த கிருபை? எத்தனை நாள்? கொஞ்ச நாளா? ஒரு தலைமுறையா? இரண்டு தலைமுறையா? எரேமியா 32:18 ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? சத்தமா 1000 தலைமுறை. முள் சில வேளை நீங்கினா அது அந்த தலைமுறைக்கு மட்டும்தான். முள் நீங்கினால் ஒரு தலைமுறைக்கு நீங்கும், ஆனால் தேவ கிருபை எத்தனை தலைமுறைக்கு? சத்தமா சொல்லுங்களேன், 1000. எது பெருசுங்க? தேவ கிருபை பெரிதாயிருக்கிறது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்றைக்கு தேவ கிருபை. வேதத்திலே ஒரு சில தேவ புருஷர்கள் இந்த தேவ கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். வசனத்தை வாசித்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை, சொல்லி மாத்திரம் முடித்து விடுகிறேன். ஒரு நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை வந்தது நிமித்தமாய் ஆண்டவர் தன்னோடு உடன்படிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, உடன்படிக்கைக்கு அப்புறமாக இந்த நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாக்கும் விதமாக அவர் அவர்களை பேழைக்குள்ளாய் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அதை போல நோவாவின் குடும்ப நோவாவையும் குடும்பத்தையும் நினைத்தருளுகிறதையும் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அதை போல நோவாவையும் குடும்பத்தினுடைய ஆராதனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று பார்க்கிறோம். அதை போல 9:7 வாசிக்கிறோம், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கிருபை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பலுகுதல், பெருகுதல், விருத்தியாகுதல் என்பது தேவன் ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கை. கரங்களை வைத்துக்கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ
சொல்லுங்க, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹாலேலூயா. கிருபை கிடைத்த அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய அனாதி திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்து அதை நிறைவேற்றி தீர்த்தார். என்ன கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறாயா? கர்த்தருடைய கிருபையை நீ நேசிக்கிறாயா? அப்படி என்றால் அவர் உன்மேல் பிரியமாயிருப்பது மாத்திரமல்ல, எப்படிதோ அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினது, அவர்களுடைய ஆராதனையை கர்த்தர் முகர்ந்தாரோ, அதை போல உன்னுடைய ஆராதனையும் கர்த்தர் முகருவாராக. மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் விஸ்தாரமாய் பலுகி பெருகுவதாக. அதை போல ஆதியாகமம் 18:2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே தூதர்கள் ஆபிரகாமை சந்திக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே 3 வசனத்திலே, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று அவர் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், கிருபை கிடைத்ததானால் என்று ஏங்குகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபை ஊற்றப்படும் பொழுது, அன்றைக்கு எப்படி அந்த ஆபிரகாமனுடைய வறண்ட ஒரு நிலைமை, நம்பிக்கையற்றதான ஒரு நிலைமை, இனி என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்த காரியங்களும் நடந்தேறாது என்று நினைத்து ரிலாக்ஸ்டாக வயது சென்ற நிலைமையிலே இருந்து கொண்டிருந்த நாட்கள், இந்த கிருபை கிடைத்த பிற்பாடாக அவனுடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் உண்டானதை பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆமேன், ஒரு குமாரனை கர்த்தர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது நாள் வரையிலும் இதை பற்றி உள்ளதான நினைவு கூட அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அற்று போயிற்று. இந்த கிருபையை என்றைக்கு அவன் மறுபடியும் புதுப்பித்து கொண்டானோ, அன்றைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை அவனுக்கு வந்தது மாத்திரமல்ல, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், நம்பிக்கை இழந்த தருணத்திலே கர்த்தருடைய அற்புதம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை போல. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்பிக்கையற்று நீ இருக்கிறாயா? இனி எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? இனி எனக்கு என்ன உண்டு என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? கிருபையை பெற்றுக்கொள்வையானால் உன்னுடைய வாழ்க்கையிலே சரித்திரங்கள் இன்று முதல் ஆரம்பமாகிறது. கரங்களை வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆதியாகமம் 19:19 ஒரு லோத்து 19:19 இப்படி வாசிக்கிறோம், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு எப்படி கிருபை கிடைத்தது என்று நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஒரு அழிவிலிருந்து அவனை கர்த்தர் பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தேவ கிருபை உன்னை சந்திக்குமேயானால் உனக்கு வரப்போகிற அழிவிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டு ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உங்களுக்கு எத்தனை பேர் வரப்போகிற தீங்குகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் விடுவித்து காப்பாற்ற வேண்டுமோ நீங்கள் விரும்புவீர்களேயானால் இந்த கிருபையை அண்டிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு யோசேப்பை பார்க்கிறோம். ஆதியாகம் 39:21-23 ஆகிய வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கவிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து என்று பார்க்கிறோம். 23 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாக்கிய பண்ணினார். எதனால? அவங்ககிட்ட என்ன இருந்ததுங்க? கிருபை, தேவ கிருபை. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற காரியங்கள் வாக்கிய பண்ண வேண்டுமேயானால் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? தேவ கிருபை தேவைப்படுகிறது. லூக்கா 1:28 நான் வாசித்து இந்த செய்தியின் முடிவுரைக்கு வரவிருக்கிறேன். உங்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஏன் தெரியுமா? கிருபை பெற்றவள். ஹாலேலூயா. என்ன கிருபை பெற்றால்? அந்த பெரிய செய்திக்கு நான் போக விரும்பவில்லை. இந்த
உலகத்தை மீட்டு ரட்சிக்கிற ஒரு ஒருவர் உன்னுடைய வயிற்றுக்குள்ளாய் பிறக்கப் போகிறார். ஹாலேலூயா, ஆமேன். அனைவரையும் மீட்கும் பொருளாக ஒரு பொருள் உன்னுடைய வயிற்றுக்குள்ளாய் உதிக்கப் போகிறது. ஹாலேலூயா. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்று 32வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆகவே என்ன சொல்லப்படுகிறது? நீ பயப்படாதே. 30வது வசனம் வாசிங்க. கிருபை பெற்ற மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னது என்னவென்றால், பயப்படாதே. இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஓ, நாம் இன்றைக்கு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோமேயானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவையாயிருக்கிறது? தேவ கிருபை தேவையாயிருக்கிறது. முடிவுரையாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசித்து முடித்து ஜெபிக்கவிருக்கிறோம். வாசிக்கலாமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரையும் திடப்படுத்துவாராக, அவர் நம்மை சீர்படுத்துவாராக, அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக, அவர் நம்மை பலப்படுத்துவாராக, அவர் நம்மை நிலை நிறுத்துவாராக. நமக்கு தேவை ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த சகல கிருபையும் நம்ம இந்த நாளிலே பொழிந்தருளப்படுவதாக. இந்த கிருபை நம்முடைய சரீரத்தின் மேல் பொழிந்தருளப்படும் பொழுது, ஓ, நம்மை சீர்படுத்துகிற, நம்மை ஸ்திரப்படுத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை நிலை நிறுத்துகிற கிருபை நம்மேல் ஊற்றப்படும். முழங்கார்படிடுவோமா? தேவ சமூகத்திலே நாம் கேட்ட வார்த்தைக்கு நேராய் நம்மை ஒப்புக்கொண்டிருப்போம். இந்த நாளிலே நாம் கேட்ட வார்த்தைக்கு நேராய் நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொண்டிருப்போம். ஒரு நோவாவனுடைய வாழ்க்கையிலே கிருபை கிடைத்தது. அவன் பேழைகளை வைத்து காக்கப்பட்டான். அவனை கொண்டு ஒரு தேவ சுத்தம் நிறைவேறினது. ஒரு ஆபிரகாம் நம்பிக்கையற்றிருந்த நிலைமையிலே தேவ கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே தென்பட்ட பொழுது மறைந்திருந்த வாக்கு தத்தங்கள் முழுமையாய் உருவானது, பிறந்தது. ஒரு லோத்துக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கப்பட்ட பொழுது அழிவிலிருந்து அவன் மீட்கப்படுகிறான். ஒரு யோசேப்பின் மேல் கர்த்தர் கிருபை வைத்த பொழுது அவன் செய்ததெல்லாம் வாக்கிய பண்ணினான். எதையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா துன்பத்திற்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லா விதமான முழுக்களுக்கும், எல்லா விதமான சிச்சுவேஷன்ஸுக்கும் ஓ, உங்களை சீர்படுத்த, உங்களை ஸ்திரப்படுத்த, ஓ, உங்களை பலப்படுத்த போதுமான கிருபை இந்த நாளிலே கர்த்தர் பொழிந்தருள பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அன்பின் பரலோகதாவே, தர்மியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் தேவரீர் எங்களோடு பேசினீர் அப்பா. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபையை நாங்கள் விரும்பி வேண்டிக் கொள்ளத்தக்கதாக அப்பா. அந்த காலத்திலே உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய கிருபையினால் அவர்கள் ஜீவித்ததை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம், லோத்து, யோசேப்பு, மரியாள் ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபையினால் நிறைந்து ஜீவித்ததை போல ஆண்டவரே நாங்களும் ஜீவிக்கத்தக்கதாக. அன்றைக்கு பவுலுக்கு சொன்னீரே, என் கிருபை உனக்கு போதும் என்று. அந்த வார்த்தை இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கான வார்த்தையை நாங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. காலைதோறும் புதிதாக இருக்கிறதான உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீராக. வல்ல நல்ல கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இப்பொழுது மாண்டரை செய்து கொடுத்தான மகனை நம்முடைய கரங்களை எடுத்து உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் அநேக வெளிப்படுத்தல்களை கொடுத்து தேவரே நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக எடுத்து உபயோகப்படுத்துவீராக. திருநாமத்தை பயன்படுத்த காத்துக்கொள்ளும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு வேண்டியதான கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.